ஜனவரி 2, 2024க்கான நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம். 1வது, தற்போது எங்கு 50,000 பேர் சூரிய நமஸ்காரம் செய்து கின்னஸ் சாதனை படைத்தனர்? தற்போது எங்கு 50,000 பேர் சூரிய நமஸ்காரம் செய்து கின்னஸ் சாதனை படைத்தனர்? குஜராத். 108 இடங்களில் ஒரே நேரத்தில் சூரிய நமஸ்காரம் செய்து சாதனை பண்ணியிருக்காங்க. ஒரே இடத்துல கிடையாதுங்க, குஜராத் மாநிலத்தில் 108 வெவ்வேறு இடங்களில் 50,000 நபர்கள் சூரிய நமஸ்காரம் செய்து கின்னஸ் சாதனை படைச்சிருக்கிறாங்க. 2வது, நிதி ஆணையம் பற்றிய தகவல்கள். நிதி ஆணையத்தை பற்றி நம்மளுடைய அரசியலமைப்பில் ஆர்டிகல் 280 சொல்லியிருக்காங்க. இந்த நிதி ஆணையம் மத்திய மாநில அரசுகளுக்கு வருவாயை பகிர்ந்தளிக்கக்கூடிய வேலையை செய்கிறாங்க. தற்போது 42% வரிகளை மாநிலங்களுடன் இது பகிர்கின்றது. 42% வரிகளை ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இவங்க ஒதுக்கி கொடுக்குறாங்க. 16வது நிதி ஆணையம் இப்போ செட்டப் பண்ணிட்டாங்க. 15வது நிதி ஆணையம் வந்து முடிவுக்கு வருது. அதனை தொடர்ந்து 16வது நிதி ஆணையம் இவங்க 31 அக்டோபர் 2025க்குள் அவங்களுடைய அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும். அரவிந்த் பனகரிய தலைமையில் 16வது நிதி ஆணையம் அமைச்சிருக்காங்க. அவங்களுடைய அறிக்கையை 31 அக்டோபர் 2025க்குள்ள அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும். அடுத்த 5 ஆண்டுக்கு இந்த 16வது நிதி ஆணையம் வந்து செயல்படும். இந்த 2025 வரைக்குமே 15வது நிதி ஆணையம் தான் செயல்பாட்டில் இருக்கும். அதாவது 2 ஆண்டுகளுக்கு முன்பே புதிய நிதி ஆணையம் வந்து அமைச்சிருவாங்க. அவங்க அந்த 2 ஆண்டுகளில் பல்வேறு அறிக்கைகளை தயார் செய்து அதை சமர்ப்பிப்பாங்க. அப்படி 16வது நிதி ஆணையம் அறிக்கையை சமர்ப்பிக்க கடைசி டேட் என்னங்க? 31 அக்டோபர் 2025. ஏப்ரல் 1, 2026 முதல் இந்த 16வது நிதி ஆணையம் செயல்பாட்டுக்கு வரும். ஏப்ரல் 1, 2026க்கு பிறகு 16வது நிதி ஆணையம் செயல்பாட்டுக்கு வரும். அதனுடைய காலம் 2026 முதல் 2031 வரை 5 ஆண்டுகள் 16வது நிதி ஆணையம் செயல்படும். 3வது, 2024ஆம் ஆண்டு கேண்டிடைஸ் செஸ் போட்டி எங்கு நடைபெற உள்ளது? 2024ஆம் ஆண்டுக்கான கேண்டிடைஸ் செஸ் போட்டி எங்கு நடைபெற உள்ளது? டொரண்டோ கனடாவில் தான் இந்த போட்டி வந்து நடைபெற இருக்குது. இந்தியாவிலிருந்து 5 போட்டியாளர்களை வந்து தேர்வு பண்ணியிருக்காங்க இந்த கேண்டிடைஸ் செஸ் போட்டியில் கலந்து கொள்வதற்காக. அந்த 5 பேரில் 3 பேர் ஆண்கள், 2 பெண்கள். அந்த 3 ஆண்கள் யாருன்னா, விதித் குஜராத்தி, பிரக்யானந்தா, குகேஷ். இந்த 3வரும் ஆண்கள் பிரிவிலிருந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. பெண்கள் பிரிவில் கொனேறு ஹம்பி வைசாலி பெண்கள் பிரிவில் இவங்க 2 பேரும் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. 2024 கேண்டிடேட்ஸ் செஸ் போட்டியில் 5 போட்டியாளர்கள் இந்தியாவிலிருந்து கலந்து கொள்ள போகிறாங்க. அதில் 3 ஆண்கள் 2 பெண்கள். ஆண்கள் பிரிவில் விதித் குஜராத்தி, பிரக்யானந்தா, குகேஷ் கலந்துக்கிறாங்க. பெண்கள் பிரிவில் வைஷாலி, கொனேறு ஹம்பி இந்த 2 பேரும் கலந்துக்கிறாங்க. இது எங்கே நடைபெற போகுதுங்க? டொரண்டோ, கனடா. 4வது, தற்போது ஜப்பானில் எந்த பகுதியில் நிலநடுக்கம் ஏற்பட்டது? இஷிகவா தீவில் தற்போது நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவில் 7.6 அளவாக இது வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. ரிக்டர் அளவில் 7.6 இது வந்து பதிவு செய்யப்பட்டிருக்குது. எப்போது முதல் இந்தியா பாகிஸ்தான் அணுசக்தி நிறுவனங்கள் பட்டியல் பரிமாற்றம் செய்து கொள்ளப்பட்டது? அதாவது இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே இந்த அணுசக்தி தொடர்பான ஒரு பரிமாற்றம், பட்டியல் பரிமாற்றம், லிஸ்ட்
நாங்கள் இத்தனை அட்டாமிக் எனர்ஜிலாம் வச்சுருக்கிறோம் அப்படின்ற லிஸ்ட்டை இந்தியா நாங்கள் எவ்வளோ வச்சுருக்கணும்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் கொடுப்பாங்க. பாகிஸ்தான் நாங்கள் எவ்வளோ வச்சுருக்கோம்னு சொல்லிட்டு அவங்க இந்தியா கொடுப்பாங்க. இது எதுக்குன்னா, பரஸ்பரம் வந்து ஒரு அமைதியை உருவாகிறதுக்காக இரண்டு நாடுகளினுடைய அந்த அட்டாமிக் ஸ்ட்ரென்த் அணுசக்தியினுடைய எவ்வளவு அவங்க வந்து மேம்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சு கொள்வதற்காக இதை வந்து பரிமாறிக்கொள்கிறாங்க. இது எப்போருந்து பரிமாறிக்கிட்டு வர்றாங்கன்னா, ஜனவரி 1, 1992 இந்த பட்டியலை பரிமாற்றம் செய்து கொண்டு வர்றாங்க. என்னங்க, இந்தியாவும் பாகிஸ்தானும் அணுசக்தி நிறுவனங்கள் பட்டியலை பரிமாற்றம் செய்து கொண்டு வர்றாங்க. எப்பொழுதுனா 1992 ஜனவரி 1 முதல். இந்த ஆண்டு 33வது முறையாக இந்த பட்டியலை பரிமாற்றம் செய்து கொண்டிருக்காங்க. ஜனவரி 1ஆம் தேதி 2024 33வது முறையாக இந்த பட்டியலை பரிமாற்றம் செய்து கொண்டிருக்காங்க. 6வது, ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் மையத்தில் ஏவுதளத்தில் இருந்து எக்ஸ்போசாட் செயற்கைக்கோளுடன் விண்ணில் பாய்ந்தது PSLV C-58 ராக்கெட். அப்போது ஆந்திர மாநிலத்தில் தான் வந்து சதீஷ் தவான் விண்வெளி மையம் இருக்குது. அங்கே இருந்து தான் இந்த எக்ஸ்போசாட் என்ற செயற்கைக்கோளை வந்து விண்ணில் வந்து செலுத்தியிருக்காங்க. எந்த ராக்கெட் உதவியோட, PSLV C-58 ராக்கெட்டின் உதவியோட அனுப்பியிருக்காங்க. இப்போ உங்களுக்கான கேள்வி என்னென்னா, PSLV C-57 ராக்கெட் மூலமாக ஏவப்பட்டது என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரைட், 1/1/2024 அன்று தான் இதை வந்து இந்த எக்ஸ்போசாட் செயற்கைக்கோளை சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து ஏவியிருக்காங்க. இதனுடைய நோக்கம் என்னென்னா, கருந்துளைகளை ஆராய்ச்சி செய்யவும் நியூட்ரான் பின்மீன்கள் தொடர்பான வானியல் ஆய்வுக்காகவும் அனுப்பியிருக்காங்க. இதனுடைய நோக்கம் தெளிவாக சொல்கிறாங்க, கருந்துளைகளை ஆராய்ச்சி செய்யவும் நியூட்ரான் மற்றும் விண்மீன்கள் தொடர்பான வானியல் ஆய்வுக்காக எக்ஸ்போசாட்டை அனுப்பியிருக்காங்க. 2015ஆம் ஆண்டு விண்வெளியில் புறவுதா கதிர்கள், எக்ஸ் கதிர்களின் இயக்கம் மற்றும் நட்சத்திரங்களுடைய செயல்பாட்டை ஆய்வு செய்ய இஸ்ரோ ஆனது அஸ்ட்ரோசாட் செயற்கைக்கோளை அனுப்பியது. இதற்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அஸ்ட்ரோசாட்டை வந்து அனுப்பியிருக்காங்க. எப்போன்னா 2015ல். இந்த அஸ்ட்ரோசாட்டை பொறுத்தளவு புறவுதா கதிர்களை பற்றியும் எக்ஸ் கதிர்களை பற்றியும் நட்சத்திரங்களுடைய செயல்பாட்டை பற்றியும் ஆய்வு செய்தது. 7வது, திருவாரூரில் 45.59 நிமிடங்களில் 108 முறை சூரிய வணக்கம் செய்து சாதனை படைத்த மூதாட்டி சரஸ்வதி. இவங்களுக்கு வயது வந்து 81. இந்திய புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் வந்து இவங்க இடம் பிடிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு சாதனை புத்தகம். திருவாரூர்லங்க 108 நமஸ்காரம் செஞ்சுருக்காங்க. இந்த 108 நமஸ்காரமும் 45 நிமிஷம் 59 நிமிடங்களில் ப்ராப்பராக சூரியனுக்கு அந்த ஒரு ஆசன முறையில் வணக்கம் செய்வாங்க. அதுதான் சூரிய வணக்கம்னு சொல்கிறாங்க. அது 45 நிமிஷம் 59 நிமிடங்களில் 108 முறை செஞ்சு 81 வயதான சரஸ்வதி இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இடம் பிடிச்சிருக்காங்க. ரிவிஷன் பார்க்கலாம். 1, தற்போது எங்கு 50,000 பேர் சூரிய நமஸ்காரம் செய்து கின்னஸ் சாதனை படைத்தனர்னா, குஜராத்தில் பண்ணியிருக்காங்க. வெவ்வேறு இடங்களில் 108 இடங்களில் ஒரே நேரத்தில் சூரிய நமஸ்காரம் செய்து சாதனை படைச்சிருக்காங்க. 2வது, நிதி ஆணையம் பற்றிய தகவல்களை பொறுத்தளவு ஆர்டிகல் 280 சொல்லுது, மத்திய மாநிலங்களுக்கு வருவாயை பகிர்ந்தளிக்கக்கூடிய வேலையை தான் நிதி ஆணையம் செய்யுது. தற்போது வந்து 42% வரிகளை மாநிலங்களுக்கு வந்து இது வந்து பகிர்கிறது. 16வது நிதி ஆணையம் வந்து அவங்களுடைய அறிக்கையை தயார் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுடைய அறிக்கையை சமர்ப்பிக்க கடைசி தேதி 31 அக்டோபர் 2025க்குள்ளே அவங்களுடைய அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும். இந்த 16வது நிதி ஆணையம் 1 ஏப்ரல் 2026 முதல் செயல்பட தொடங்கும். எது வரைக்கும், 2031 வரைக்கும், 5 ஆண்டுகள் 16வது நிதி ஆணையம் அரவிந்த் பனகாரியா தலைமையில் செயல்படும். சரி, 3வது, 2024 கேண்டிடைஸ் செஸ் போட்டி எங்கு நடைபெற உள்ளது, டொரண்டோ கனடா. இந்தியாவிலிருந்து 5 பேர் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க, 3 ஆண்கள் 2 பெண்கள். பிரக்யானந்தா, குகேசு, விதித் குஜராத்தி 3 ஆண்களும், வைஷாலி,
கொனேரு ஹம்பி இரண்டு பெண்களும் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. நான்காவது, தற்போது ஜப்பானில் எந்த பகுதியில் நிலநடுக்கம் ஏற்பட்டதுன்னா இஷிகவா தீவு. இந்த இஷிகவா தீவில் ரிக்டர் அளவுகோலில் 7.6% நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்குது. ஐந்தாவது, எப்போது முதல் இந்தியா பாகிஸ்தான் அணுசக்தி நிறுவனங்கள் பட்டியல் பரிமாற்றம் செய்து கொள்ளப்படுகின்றதுன்னா 1 ஜனவரி 1992 முதல். இப்போ இந்த ஆண்டு பட்டியல் பரிமாற்றம் பரிமாறிக்கிட்டாங்களே, அது எத்தனையாவதுன்னு கேட்கும்பொழுது 33வது பட்டியல் பரிமாற்றம். ஆந்திர மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி நிலையத்திலிருந்து எக்ஸ்போசாட் செயற்கைக்கோள் வந்து பிஎஸ்எல்வி C-58 ராக்கெட் உதவியோட விண்வெளி செலுத்திருக்கிறாங்க. இதனுடைய நோக்கம் என்ன? கருந்துளைகள், நியூட்ரான்கள் மற்றும் விண்மீன்கள் தொடர்பான வானில் ஆய்வுக்காக. இதே போல் 2015 அஸ்ட்ரோசாட் என்ற செயற்கைக்கோளை அனுப்பியிருந்தாங்க. அதுவும் எப்படிங்க? புறவுதா கதிர்கள், எக்ஸ் கதிர்கள் மற்றும் நட்சத்திரங்களுடைய செயல்பாட்டை ஆய்வு செய்தது. ஏழாவது, திருவாரூரில் 45.59 நிமிடங்களில் 108 முறை சூரிய வணக்கம் செய்து சாதனை படைத்தார் 81 வயது மூதாட்டி சரஸ்வதி. இவங்க இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இடம் பிடிச்சிருக்காங்க. இதோட ஜனவரி 2 நடப்பு நிகழ்வுகள் முடிவுக்கு வருது. நன்றி.